ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. குழந்தைங்க எல்லாருமே, முக்கியமாக ஸ்கூல் போகிறவங்கலாம் வருஷத்தில் வர ஒரு நாள் ஹாலிடேக்காக வருஷ ஃபுல்லாகவே காத்துட்ருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க காத்துட்ருந்து பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலை தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். போன வருஷம் இதே மாதிரி ரெண்டு ஃபெஸ்டிவலோட விலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அது என்னென்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் உலகம் பூரா ஒவ்வொரு இடத்துல நடக்கும். அந்த வகையில் தமிழ்நாடுல திருப்பூரில் இந்த ஹாப்பி சண்டே அப்படின்ற ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமா அதை கரைக்கக்கூடிய விழாவை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாமே, பூனே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக விநாயகரை கொண்டு வந்து ஊர்வலமாக கரைப்பாங்க. ஸோ மும்பையில் கிராண்டாக நடந்தாலுமே இன்னும் தமிழ்நாடு, கேரளா எல்லா இடத்துலையுமே கொண்டாடிட்டுருக்காங்க. அப்படி தமிழ்நாடுல திருப்பூர் அப்படின்ற இடத்துல இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் ப்ரொசஷன் ஓட ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பல பேர் பேண்டு வாதியத்தோட அவங்கவுங்களோட விநாயகரை எடுத்துகிட்டு வந்து கரைக்க வராங்க. அதாவது இங்கே திருப்பூரில் 60 அடி ரோடு 60 feet road அப்படின்ருக்க ஒரு ரோட்டில் பாலிட்டிஷியன்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருந்த விநாயகரோட அந்தந்த ட்ரக்கில் அந்தந்த சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க. எல்லாத்துக்குமே நம்பர் பிளேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரோட்டில் ஊர்வலமாக ஒரு நதிக்கு போய் அங்கே தான் இது கரைக்கிறதா எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 விநாயகர் இருக்காரு. போன வருஷம் 180 இருந்தாங்க, இந்த வருஷம் 100 தான். எதனால் குறைஞ்சதுன்னு தெரியல, நன்கொடை கொடுக்கல போல. பட் எனியாவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இங்கே மயிலாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், ட்ரம்ஸு, சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பாரம்பரியமான நிகழ்வுகளை நிகழ்த்தி இங்கே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே ட்ரம்ஸ் அடிக்கிறது பார்த்தீங்கனாலே தெரியும், காலையிலேருந்து எல்லாருமே டயர்டாக இருந்தாலுமே இன்னமும் எல்லாரும் எனர்ஜெட்டிக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு குழுவோட மெம்பர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன் பீப்புள்ஸ் பல கலர், அதாவது ஒரே கலரை மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்கே முன்னாடி நடந்து வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பேரட் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லோ கலர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பின்னாடி இருக்கிற பாலிட்டிஷியன்ஸை வரவேற்கிறதுக்கான ஒரு பேரட் தான் இது. பயங்கர பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு, அதுவும் எல்லாருமே நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் போன வருஷம் இருக்க வீடியோலையும் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அப்போவும் இந்த டீம் தான் இதை பயங்கர கோலாகலமாக நிகழ்த்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல நிகழ்வுகளை நிகழ்த்திட்டு வராங்க. இந்த டைம் அப்போது போலீஸும் வருவாங்க, பாலிட்டிஷியன்ஸ் வருவாங்க, பின்னாடி அவங்களோட ஜீப் வரும், அண்ட் பல இன்வெஸ்டர்ஸ் பல ஆண்டர்பிரனர்ஸும் வந்து பங்கேற்றுப்பாங்க. இங்கே ஒரு கலைகள் தான் கிடையாது, பல கலைகளை நிகழ்த்துவாங்க. நீங்கள் நினைக்கலாம் பக்கத்தில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை சாப்பிட்ற கடை இல்லை ஸ்ட்ரீட் கார்டன் அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னு, பட் கிடையாதுங்க. இது ஒரு நாள் நடக்குது அப்படின்றதுனால இதை பார்க்கவே மக்கள் ஏராளமான மக்கள் ஏராளமான இடத்துலருந்து பாய்ந்து வருவாங்க. ஸோ அவ்வளோ கிராண்டாக நடந்துகிட்ருக்கு திருப்பூர் 60 அடி ரோட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும், பாருங்கள். இந்த ப்ராசஷன் ஈவினிங் டைமில் நடக்குது அப்படின்றதுனால நம்மளால் அவ்வளோ பெரிய லைட்னஸ் பிரைட்னஸ் எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட மாலை நேரம் 6 மணி தொடங்கி 12 மணி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பல பேர் பல மக்கள் இங்கே நடக்கிற ஊர்வலத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதுலேயும் பல விதமாக நம்ம பார்த்துருப்போம் விநாயகரை. இந்த வருஷமும் பல விதமாக தான் பார்க்க போகிறோம். இங்கே மயிலாட்டம், கோலாட்டம், கும்மியாட்டம், தப்பாட்டம், சிலம்பாட்டம், கத்தியாட்டம், கும்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக மேல தாளத்தோட விநாயகர்கள் ஆஸ்ட்ரோநட் மாதிரியும் சிவன் மாதிரியும் பார்வதி மாதிரியும் ராமன் மாதிரியும் ராவணர் மாதிரியும் விதவிதமாகவே வந்திருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். Thank you.
மக்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலுமே அவங்க வழிபடுற காவல் தெய்வமான விநாயகரை அவங்க வழிபடுறத மறக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோலாகலமான விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா நடக்கிற இந்த விநாயகர் ப்ரொசஷனை நீங்களும் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க, நாங்களும் இதை நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல ஃபெஸ்டிவ் வீடியோஸ்க்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. நீங்களும் இந்த மாதிரி ஊர்வலத்தை போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஊர்வலத்தில் ஒரு பங்காக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய் பாய்.